வணக்கம். என்னோட நேம் அருணா கோவிந்தராஜன் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. 3.5 இயர்ஸ் பேக் நான் வந்து சுபிக்ஷாக்கில் வந்து இந்த பிளான்ட் சீட்ஸு அண்ட் இந்த க்ரோ பேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கூட வந்து அந்த பேக் வந்து ஃபேட் ஆகலை, கிழியில் அதனுடைய அந்த ஸ்டிச்சஸ் கூட போகாமல் இருக்குது. அது எனக்கு வந்து ரொம்ப வந்து இது பிடிச்சிருக்கு. எங்கேனாலும் ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்வீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான சீட்ஸாக இருக்குது. மற்ற இடத்துல என்னென்னா சீட்ஸ் வாங்கி போடும்போது ஒரு 10 சீட்ஸ் போட்டேன்னா அதில் 2 தான் வரும். பட் இதில் நான் 10 போட்டால் 10க்கு 10 வந்து முளைக்குது. அது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நான் மறுபடியும் 3.5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ வந்து நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன், தேடி வந்திருக்கேன்னா ஸோ குவாலிட்டி தான் அதில் வந்து நான் மெயினாக வந்து பார்க்குறேன். அதனால தான் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன். ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படின்றது இப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ இனி வந்து வரும் நாட்களில் ஆன்லைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் ஷேர் பண்ணுவேன். இப்போது மாடித்தட்டம் எங்கள் வீட்டில் நாங்கள் போட்டிருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டுன்னா, நஞ்சு இல்லாத, அதாவது வந்து எந்தவித உரங்களும் கலக்காத ஒரு காய்கறிகளை நாங்கள் வந்து சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் கீரைகள்லாம் பார்த்தீங்களா வந்து டிஃப்ரெண்ட்டு தெரியுது. நான் வந்து அங்கே வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நான் சமைக்கிற கீரைக்கும் எங்கள் வீட்லேயே நான் வந்து பறித்து சமைக்கிற கீரைக்கும் வந்து எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியுது. எந்த விதமான ஆர்டிஃபிஷியலான உரங்கள் எதுவும் நான் வந்து பயன்படுத்துறதில்லை. பச்சை பசையில் அதை பார்க்கும்போது காலையில நேரத்தில் பூக்கள் ஆகட்டும் காய்கறிகள் ஆகட்டும் பார்க்கும்போது எனக்கு அது மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நமக்கு தேவையானதை நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நமக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவங்க வீட்டில் சின்ன இடம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி க்ரோ பேக்ஸு நல்ல தரமான சீட்ஸ் வாங்கி அவங்கவுங்க வீட்டில் அவங்களே வந்து செடிகளோ அல்லது காய்கறிகளோ பழங்களோ போட்டு க்ரோ பண்ணுறதுக்கு பாருங்கள். அது வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. சுபிக்ஷா ஆர்கானிக்கு என்னோடய தேங்க்ஸையும் அண்ட் பிளஸ்ஸிங்கும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.